ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா வெல்பூல் ஜீனியர் ஃப்ரிட்ஜுக்கு எப்படி கேஸ் சார்ஜ் பண்ணுறோம் ரேக்கம் போடுறோம் அப்படின்றது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக என்ன ஆச்சுங்கன்னா இது வந்து ஸ்க்ராப்லேருந்து எடுத்துருவோம் அந்த ஃப்ரிட்ஜ் இப்போ காட்டு பாருங்கள் அங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியும் சின்ன ஹோல்ஸ் மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து எதுக்கு போட்டோம்னா அந்த கீழே பாடி ஃபுல்லாக போயிடுச்சு டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே வழி இல்லை அதனால் கீழே ஒரு பிளேட் வச்சு அது டோருக்கு கரெக்டாக ஒரு ஆங்கிள்லாம் வச்சு எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு நல்ல ரெடி பண்ண வீடியோ வாழ்றேன் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ தேவைன்னா போய் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா ரெஸ்ட்டான ஃப்ரிட்ஜை எப்படி வந்து திரும்பி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் ரெடி நிறைய ஃப்ரிட்ஜ் தான் அந்த ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு ட்ரில் பண்ணதில் உள்ள வர கண்டன்சி ஆயில் பைப்பில் வந்து அது குத்திருச்சு குத்தினப்போ என்ன ஆயிடுச்சு அந்த பைப் வந்து டேமேஜ் ஆகி லீக் ஆயிடுச்சு ஓகேங்களா கேஸ் லீக் ஆகி கேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு மறுபடியும் கேஸ் சார்ஜ் பண்ணுறக்காண்ட்டு இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப் இதான் கம்ப்ரஸர்ன்னு இந்த கம்ப்ரெஸர் ஒவ்வொன்று ஒரு கேஸ் இருக்கும் இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் கேஸ் வரும் ஓகேங்களா இப்போ ஒரு லேட்டஸ்ட் கம்ப்ரஷர்னா ஆறு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஸ் வரும் ஓகேங்களா இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓசனில் இருக்க பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறனால இது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டியூப் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஃப்ரீசர்லேருந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸருக்கு வர டியூப் இது இது வந்து என்ன சொல்லுவோம்னா கூலிங் காயில்னு ஒயிட் கலரில் இதில் வந்து சில்லஸ் இருக்கும் ஃப்ரீசர்லேருந்து சில்லஸ் வந்து மறுபடியும் கம்ப்ரஸருக்கு போகும் ஓகேங்களா இப்போ இந்த அடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுதான் வந்து கண்டன்சி காயில் இது வந்து என்னென்னா ஹீட்டிங் காயில் இதில் இருந்து ஹீட்டான ஹேர் உள்ளே போய் அது வந்து ஃபில்ட்ரு மூலயமா சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஃபீஸர் பாக்ஸுக்கு கூலாக போய் அகிற மாதிரி கம்பல்சர் ரிட்டன் ஆகும் இதுதான் ஃப்ரிட்ஜோட வேலையே ஓகேங்களா இந்த கண்டன்சி கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகும் ஓகேங்களா அதனால் வந்து ஃப்ரிட்ஜை நம்ம எப்பயுமே வீட்டில் செவத்தை ரொம்ப ஓட்டி டச் பண்ணி வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப் போட்டு தான் வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஹீட் வந்து வெளியே இதாகும் செவத்தை ஒட்டி வைக்கிற வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஹீட் அந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாது வெளியே போகாது உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காயில் நம்மளுக்கு வந்து உள்பக்கம் போய் மடி வெளிப்பக்கம் வருது அதை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நான் சொல்லுவேன் இது வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் எம்பிள் ஃபஸ்ட்டு போடணும் அது அதுக்கு உண்டானதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காற்றை பார்க்க இதுதான் சார்ஜிங் நம்பிள் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சைக்கிள் வால் டியூப் இருக்குது தெரியுது தெரியுமில்ல அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு லாக் ஆகி இப்படி யார் உள்ளே போச்சுன்னா லாக் பண்ணி வச்சுக்கோ மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் வெளியே மடிவங்க இந்த உள்ளே இருக்க யாரெல்லாம் வந்துடும் வெளியே இந்த வால் டியூப் ப்ரெஸ் மாதிரி தான் ஓகேங்களா அதனால் நம்ம அந்த கம்பெனி சீல் இருக்க அந்த டியூப்பை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணும் ஓகேங்களா அதை வந்து ப்ரெஸ் பண்ணியாக இங்கே கம்பெனிலேருந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுருப்பாங்க எல்லாம் அப்படி வெல்டிங் வச்சுருப்பாங்க ஓரத்தில் அதை நம்ம கட் பண்ணி எடுத்து தான் நம்ம சார்ஜ் நம்பி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும் இதான் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் தான் டியூப் கட்ரு அது எப்படின்னா ரவுண்டாக இருக்க அந்த ட்யூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி டைட் பண்ண அப்படி உள்ள இருக்க அந்த பிளேடு வந்து அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ அருங்களை கட் அந்த இந்தந்த என் கம்பெனி சீட்ல வந்து நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு கூலிங் காயிலோடது தான் நம்ம அடுத்து கட் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி கம்ப்ளெக்ஸ் இன்னும் ஒரு ஜாயிண்ட்டை ஃபுல்லாமே கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏர்லாக் எதுவும் இருக்காது ஓகேங்களா ஆயில் பிளாக் இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம பண்ணுறதுக்கான அதுதான் இப்படி நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆயில் பிளாக் எந்தாலுமே கண்டுபிடிச்சி நம்ம கட் பண்ணாமல் வேலை செய்ய சொம்பு போட்டு அப்படியே இருந்துட்டு நம்ம எது போயிருக்கோ அதை மட்டும் மாற்றினோம்னா அது நல்லா இருக்காது அது வந்து பின்னாடி வந்து ஃபியூச்சரில் ஃப்ரிட்ஜு இப்போதைக்கு போனாலுமே பின்னாடி ப்ராப்ளம் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம எல்லாமே செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த கூலிங் ஆயில் டியூப்பையும் நான் கட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா இப்படி வந்து கட்டிங் டியூப் கட்டரை வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டைட் பண்ணி டைட் பண்ணி சுற்ற சுத்த என்னாகவும் உங்களுக்கு அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும் ஓகேங்களா நம்ம ஆக்ஸைட் பிளேட் வச்சுலாம் கட் பண்ணணும் அப்படிலாம் அப்படியே இது இது கட் பண்ணுறதுக்குன்னே இந்த டூல்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு அந்த கூலிங் காயில் இது வந்து நமக்கு வந்து கட் பண்ண இடத்துல இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த அங்கே காட்டுறேன் பாருங்களேன் அந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு இடமே வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கலாம் ஒவ்வொரு கம்ப்ரஷன் ஏற்ற மாதிரி இப்போ வந்து கம்ப்ரஸர் எப்படி நல்லா பவராக இருக்கா அப்படி பார்ப்போம் இப்போ நான் கீழே இருக்க அந்த இதுதான் வந்து ப்ரெஷர் தள்ளுறது ஓகேங்களா மேலே ரெண்டு பக்கமே சக் பண்ணுறது இழுக்கும் மேலே ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இழுக்கும் அந்த கீழே இப்போ நான் அழுத்திருக்கில்ல அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் தள்ளும் அந்த வழியாக தள்ளி தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த பிளாக் கலரில் ப இது கம்பி இருக்குல்ல பின்னாடி அந்த கண்டென்சிங் கையில் வழியாக போய் உங்களுக்கு வந்து ஃப்ரீசர் போய் அப்புறம் அந்த ஒயிட் கலர் டியூப் வழியாக உங்களுக்கு மறுபடியும் கம்பல்சருக்குள்ளேயே கூலிங்காக வரும் ஓகேங்களா இதுதான் வந்து மெக்கானி மெக்கானிசம் இதோடய மெக்கானிசம் இதான் ஓகேங்களா நல்லா ப்ரெஷர் நல்லா ஹெவியாகவே இருக்குது உங்களுக்கு நான் ஒரிஜினல் சவுண்ட் போட முடியல ஏன்னா இப்போ நான் நம்ம கடை வந்து எங்கேன்னா ரோட்டு மேலே இருக்குது அதனால வந்து வண்டி போகிற சவுண்ட் ரொம்ப நாய்ஸும் அதிகமாக இருக்கும் நான் வீட்டுக்கு வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அதனால் எனக்கு அந்த ஒரிஜினல் சவுண்ட் போட முடியல ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபில்டர் இருக்குது பாருங்களேன் இந்த ஃபில்டரை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ஏன்னா ஒரு டைம் தான் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ண முடியும் ஒரு தான் கேஸ் சார்ஜ் பண்ணி அடுத்து நம்ம கழட்டிட்டோம்னா அதுக்கடுத்து அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணோம்னா வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணாது அதனால் ஃபில்டரை கழட்டிடுறோம் ஓகேங்களா அந்த ஃபில்டர் வந்து ஒரு மெலிசா ஒரு டியூப் போகுது பாருங்களேன் அதான் கேப்லர் டியூப்னு சொல்லுவோம் அந்த ஃபில்டரை தூக்கி போட்டேன் அது வேணுன்றது ஓகேங்களா அந்த கேப்லர் டியூப்லேருந்து அந்த கூலிங் காயில் டியூப்பு கூட சேர்ந்து ஃபீஸுக்கு போகும் இப்போ நான் என்ன கட் பண்ணுறேன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க தேவையில்லாத ஒரு டியூபு அந்த டியூப் நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் அது எதுக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன் அதையும் நாளைக்கு என்ன இந்த டியூப்லாம் வேலை பார்க்குறப்ப நம்ம கவனமாக வேலை பார்க்கணும் கை வைக்கிறப்ப என்ன எதுவும் ஷார்ப்பாக இருக்கிறனால கையை வேணாலும் அறுத்து விடும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் அந்த தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க நம்ம கிடஞ்சிலாம் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்ருங்க ஓகேங்களா அதை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த டியூப் வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் வெளியே வந்த டியூப் இந்த கனன்சி காயிலே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் வெளியே வந்து இது நம்ம டேரெக்டாக கொடுக்குறனால இந்த உள்ளுக்குள்ள ஒரு கட் பண்ணி எடுத்தாச்சு அது உள்ளுக்குள்ள போய் தான் வரணுன்னுலாம் கிடையாது வெளியே வரதும் வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை அதனால இப்போ வந்து நம்ம அந்த டியூப் ஜாயின் பண்ணுறதுக்கு அளவாக ஒரு ஒரு டியூப் எடுத்து நான் ஷேப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கப்ளிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் ஓகேங்களா அது நம்ம காப்பர் டியூப்பில் தான் வந்து நம்ம பண்ணணும் அதான் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம காப்பரில் தான் போடணும் பைப்லாம் போட முடியாது ஏன்னா காப்பர் தான் கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கண்டென்சிங் காயிலுக்கும் ஒரு சின்ன பைப்பு ஒரு ஜாயிண்ட் வச்சு நம்ம உள்ளே லெட்டை அமைக்கி விட்டு கரெக்டாக போயிடுச்சு அதே மாதிரி சார்ஜிங் நிப்பிலும் மாட்டியாச்சு இப்போ தான் செட்டப் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் வெல்டிங் வைக்கணும் ஓகேங்களா அங்கே நான் என்ன கட் பண்ணுறேன்னா அங்கே அதுவும் அந்த சொன்னால கண்டென்சி காயில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீசருக்குள்ளே போச்சு அப்படின்றது அங்கே ஒரு ஜாயிண்ட் ஆக்சுவலாக ஃபீஸருக்குள்ளே போய் வெளியே வந்திருக்கு இந்த பக்கம் உள்ளே போய் அந்த சைடு வெளியே வந்திருக்கு அதை தான் கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஃபில்டரு கொடு செட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபில்டர் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டரு உங்களுக்கு ரைட் சைடில் இருந்துச்சு இப்போ ஃபில்டரை லெஃப்ட் சைடில் மாற்றுறேன் அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு இந்த ஃப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அயனுக்கும் காப்பருக்கும் ஜாயின்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ளக்ஸு நார்மலாக பார்த்திங்கன்னா வெல்டிங் பொறுத்த வரைக்கும் சேம் மெட்டீரியல் வந்து டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிரும் ஒட்டிக்கும் ஓகேங்களா ஹீட் பண்ணி நம்ம இந்த வெல்டு வைக்கிறப்ப டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிரும் பட் ஆனால் உங்களுக்கு வெவ்வேறு மெட் வேறு வேறு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜாயிண்ட் ஆகாது இது வந்து அயன் பைப்பு அது வந்து காப்பர் பைப்பு அப்படின்றப்ப அது ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளெக்ஸை வந்து டச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் நார்மலாக டச் பண்ணால் கரெக்டாக இருக்காது லைட்டாக கொஞ்சம் இந்த அயன் ராட வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணி பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா லைட்டை ஒட்டி இருந்துச்சுப்பாங்க பவுடர் மாதிரி அதுதான் அந்த ஃபிளெக்ஸு அது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அவ்வளோதான் வரும் அது வந்து நீங்கள் டச் பண்ணி வைக்கிறப்ப என்னாகவும் நல்லா ஃபுல்லாமே பக்காவாக ஒட்டிக்கும் உங்களுக்கு அடுத்து அந்த லீக் எதுவும் இருக்காது அப்படி இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது ஒட்டவும் ஒட்ட அடி கீழே கீழே உழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபில் ஹீட் பண்ணி வெல்ட் வைக்க வைக்க இப்போ எல்லா பக்கமும் அதேமாதிரி நம்ம வச்சு ஜாயிண்ட் ஃபுல்லாமே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ஹீட்டிங் காயில் அது அந்த பிளாக் கலர் காயில் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் பற்ற வைக்கணும் அதை பற்ற வச்சு முடித்தால் தான் ஃபில்ட்ரு ஜாயின் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்ற வைக்கிறோம் பற்ற வச்சு முடித்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு ஓகேங்களா அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து எந் நல்லாவே உங்களுக்கு பற்ற வைக்கிறது தெரியுது அதே மாதிரி பற்ற வச்சுட்டு உங்களுக்கு நமக்கு பேக் சைடில் இருக்க இதுவும் நல்லா பார்த்துங்க நல்லா பற்ற வச்சுருக்கோம் அப்படின்றத ஓகேங்களா நமக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூபுக்கு பேக் சைடில் வந்து எப்படி இருக்குது ஒரு சின்ன கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு பைக் மிரர் அது மாதிரி இது வந்து உங்கள் டூல்ஸ் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அது பின்னாடி நல்லா பற்றிருக்கா அப்படின்றது இப்போ காட்டி பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்கு பாருங்க இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லீக் ஆகாது இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு லீக் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஈர துணி எடுத்து அப்படியே நீங்கள் அந்த ஹீட்டை வந்து நீங்கள் துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அடுத்து கை வைக்கிறப்ப இந்த சுடாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ கம்ப்ரெஷர் போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஏர் நல்லா வருது அப்படின்றது ஏன்னா இதுக்குள்ளேயும் பிளாக் இருக்கும் உங்களுக்கு இந்த கண்டென்சிங் ஆயிலுக்குள்ளே ஃப்ரிட்ஜை சாச்சு கொண்டு வரப்போ என்ன ஆகும் ஃப்ரிட்ஜை சாய்க்கிறாங்க படுக்க வச்சுட்றாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஆகுது என்ன பெண்ணாயிரும் உங்களுக்கு அதுக்குள்ளே ஆயில் ஏறிக்கும் ஏறி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீசர் பிளாக் ஆகிடுது ஓகேங்களா அந்த ஆயில் நம்ம எடுக்கிறதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை கண்டென்சி காயில் பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் இந்த கம்ப்ரெஷரை போட்டுவிட்டு இந்த ப்ரெஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி என்ன பெண்ணாகும் அந்த ஆயில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் இல்லையே இப்போ ஃபில்ட்ரு பாருங்கள் இது வந்து சிலிக்ரான் ஃபில்டர் இது உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கூட வரும் நார்மல் ஃபில்டரோட ஆனால் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு நார்மல் ஃபில்ட்ரு பண்ணினா உங்கள் லைஃப் அந்தளவுக்கு கிடைக்காது இது வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த ஃபில்டர் பற்ற வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பற்ற வைங்க ஏன்னா அந்த சின்ன டியூப் இப்போ நான் பற்ற வைக்கிறேன் பாருங்களேன் அது கேப்ளேட் டியூப்னு சொல்லுவோம் அந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அந்த டியூப்பில் இருக்க ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம பற்ற வைக்கிறப்ப அந்த ராடிலேருந்து அந்த ராடு மெல்ட் ஆகி போகிறது என்ன அந்த டியூப்பில் விட்டால் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து டியூப்பை நீங்கள் பற்ற வைக்கிறப்ப நல்லா ஒரு தடவை நசுக்கி இப்போ அது பார்த்து தான் நசுக்க இன்னும் ரொம்ப நசுக்கி விட்டிங்கன்னா டியூவும் ரொம்ப இதாகிடும் நசுங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏற போக முடியாத அளவுக்கு சின்ன ஹோல்ஸ் தானே உங்களுக்கு அதுவும் ரொம்ப அடைச்சிக்கும் அதனால் வந்து கரெக்டாக பண்ணணும் அது அந்த இடம் மட்டும் மைனட்டாக கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஓகேங்களா அது எக்ஸ்பீரியன்ஸான தான் பண்ண முடியும் நீங்கள் இப்போ பத்து வச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் பற்ற வைக்கணும் அந்த சைடு வந்து பற்ற வைக்கணும் அந்த பக்கம் இப்போ நம்ம சின்ன டியூப் பற்ற வச்சோம் அதே பெரிய டியூப் சைடு பற்ற வைக்கிற பாருங்க பிளாக் கலர் டியூப் சைடு அது வந்து பற்ற வைக்கிறப்ப எப்படி பற்ற வைக்கணும்னா நீங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சு தான் வைக்கணும் ஏன்னா வந்து அந்த கண்டென்சிக் ஆயில் வந்து ஃபுல்லாமே இரும்பு ஓகேங்களா நம்ம வச்சுருக்க ஃபில்ட்ரு வந்து காப்பரு அப்போனா அயலுக்கும் காப்பருக்கும் நம்ம மடியும் ஃப்ளெக்ஸ் வச்சு தான் பற்ற வைக்க முடியும் இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மடி ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு தொட்டுக்கிட்டு பற்ற வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுருங்க ஏன்னா அடுத்து நம்ம கைப்படுறப்போ என்ன ஆக ஆயிரும் இதாக வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் சுட்ச போட்டு தடவை செக் பண்ணி பார்த்துக்குறோம் இது யார் அந்த கூலிங் காயில் வழியே யார் வருதா அப்படின்றது செக் பண்ணி பார்த்து யார் வந்தக்காரம் மறுபடியும் கூலிங் காயில் ஜாயின் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் நீங்கள் எல்லாமே பைப்பில் இருந்து ஓரளவுக்கு சும்மா சாதாரணமாக ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை ஒவ்வொன்றுக்காக அப்புறம் நீங்கள் எடுத்து எடுத்து இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு சொல்கிறேன் இப்போ இது ரெண்டும் மதியானம் காப்பற தான் அதனால் நீங்கள் ஃப்ளெக்ஸ் தொடவே தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிடும் இப்போ நான் பற்ற வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ஸ்பான்ஞ்சு வந்து உங்களுக்கு லைட்டாக மெல்ட் ஆகும் அந்த ஹீட்டுக்கு ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் இந்த ஈரோ துணியை அங்கே வந்து அங்கே லைட்டாக வச்சு விட்டேன் அப்படின்றப்ப அந்தளவுக்கு அங்கே மெல்ட் ஆகாது அந்த டின்லேருந்து உங்களுக்கு நெருப்பு வந்து பயங்கர ப்ரெஷரில் வரும் அதனால் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் நம்ம பற்ற வைச்சோன்னையும் எடுத்துறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கைக்கு பயங்கரமாக தீ காயம் பட வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு ஈரோ துணி பக்கத்தில் எப்பயுமே வச்சுங்க பற்ற வச்சு அடுத்த செகண்டே கொஞ்சம் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதை ஆடினதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள் ஏன்னா அது மறந்துட்டிங்கன்னா நம்ம மறந்தப்போ தொட்டுருவோம் தொட்டப்போ என்ன ஆகிரும் நம்ம கையில் வந்து பயங்கரமாக நெருப்பு காயம் ஆயிரும் அதனால் வந்து வே பற்ற வச்சு முடிச்சு அடுத்த செகண்டில் துணியை வச்சு தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பெண்டிங் அந்த சார்ஜ் நிபுள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும் சார்ஜ் எம்பிள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த நிப்பிள் இருக்குது பாருங்களேன் வாசு இது மாதிரி வால்ட்யூப் மாதிரி இருக்குது சொன்னால அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துடணும் ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ரப்பர் இருக்கும் இந்த ஹீட் பண்ணுறப்போ அந்த ரப்பர் வந்து என்னாயிரம் மெல்ட் ஆகிரும் அப்போது நம்ம கேஸ் எடுத்துகிறப்போ கரெக்டாக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் அது போக போக என்ன மைல்ட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சோம் அதனால் நீங்கள் வந்து அந்த வால்டியூப் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வைங்க அப்போ காட்டும் அது அந்த வால்ட்யூப் எப்படி இருக்குன்றத பாருங்கள் அதையும் நல்லா துணியை வச்சு தேய்ச்சிடுங்க ஓகேங்களா துணி ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டா நமக்கு இதாகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த வாழ்டியை பார்த்தா இதை நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் பற்ற வைக்கணும் அப்படியே பற்ற வைக்கிறப்ப என்ன ஆயிரம் அதுக்குள்ளே ரப்பர் இருக்கும் ரப்பர் அந்த ரப்பர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சுங்க ஹீட்டுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே முடிஞ்சு இப்போ ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பற்ற வச்சது பக்கம் லீக் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம் அதுக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்னா கம்ப்ரெஸரை நம்ம ஃப்ரிட்ஜு கம்ப்ரெஸரை ஓட்டக்கூடாது ஓட்டாமல் நம்மள்கிட்ட ப்ரைவேட்டாக ஒரு நமக்கு ஒர்க்குக்குன்னு தனியாக ஒரு கம்பஸர் இருக்கும் நம்ம நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பழைய கம்ப்ரெஸர் பழைய காலத்து கம்ப்ரஸர் அதனால் ப்ரெஷர் நல்லா ஏதா ஆஃப் பண்ணி போட்டால் ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா அதனால் அந்த கம்ப்ரஸரை வச்சு நான் ப்ரெஷர் போடுவேன் அது எப்படின்றத காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் தள்ளுது பாருங்களேன் ஒரு பக்கம் தெரியுது அவங்களுக்கு அந்த கவர் வந்து மிஸ்டேக் ஆனது அந்த ப்ரெஷர் தள்ளுற பக்கத்தில் உங்கள் உங்களோட டியூப் அந்த மீட்டரில் நீங்கள் மாட்டுற டியூப்பை வந்து எடுத்துக்கங்க எடுத்து இதுதான் மீட்ரு ஃபஸ்ட்டு மீட்டர் வந்து திறந்து விட்டுங்க தளர்ந்து விட்டுட்டு மீட்டரில் ஒரு எண்டையும் மாட்டிக்கிங்க மீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற எண்டு தான் வந்து நம்ம ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு உண்டான இடம் ஓகேங்களா அதில் வந்து ப்ரெஷர் டேட்டா செக் பண்ண முடியும் அதுக்கு லெஃப்ட் சைடோ லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு இருக்கும் அது வந்து எப்படின்னா ப்ரெஷர் இன்செர்ட் பண்ணுறது ப்ரெஷர் லாக் பண்ணி செக் பண்ணுறது கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும் நம்ம ரைட் சைடில் செக் பண்ணி லாக் பண்ண முடியாது இப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ட்யூப் இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ ப்ரெஷர் உள்ளே அனுப்புனாலும் அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கும் அதே மாதிரி இந்த டியூப்பை வந்து நல்லா டைட் பண்ணியாச்சுங்க ஏன்னா டைட் பண்ணுறது நம்ம நல்லா டைட் பண்ணால் கூட லீக் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த நான் நம்மளோட கம்பஸ்ஸர் சொன்னதில்ல அந்த பெரிய கம்பஸர் பழைய கம்பஸர் அதை வந்து ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணே நம்ம மீட்டரை திறந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மூடிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா மீட்ரு வெடிச்சிடும் ஓகேங்களா மீட்ரு வந்து அந்த டப்புனு இதாகிடும் ஓகேங்களா இந்த மீட்டரே போயிடும் அதனால் வந்து திறந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கங்க அதை நல்லா பார்த்துங்க ஓகேங்களா மீட்ரு ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டிக்குள்ளே நீங்கள் ப்ரெஷர் வச்சு செக் பண்ணிக்கலாம் அவ்வளோ ப்ரெஷர் நல்லா தாங்குதா அப்படின்றது நான் வந்து ஒரு செவன்ட்டி கிட்டே வச்சு லாக் பண்ணிக்கிறேன் நல்லா லாக் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் டியூப்பை கழட்டி விட்ரு விட்டுறேன் ஏன்னா நமக்கு பிளாக்ல தான் ப்ரெஷர் நிற்கும் நான் இது காட்டுறதுக்கு உங்களுக்கு காட்டணும்னு தான் கழட்டி விட்ருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த மீட்டருக்கு டேரெக்டாக கீழ் சைடில் இருக்கிறதெல்லாம் லாக் ஆகும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரெஷர் லாக் ஆகி நிற்காது ஓகேங்களா இப்போ வந்து நல்லா ஒரு தண்ணியை எடுத்து அதில் வந்து சோப் ஆயில் சோப் தூள் ஏதாவது ஒன்று போட்டு நுறவு வர மாதிரி நமக்கு வேணும் ஓகேங்களா அது மாதிரி ஒரு தண்ணியில் சோப் தூ சோப் ஆயில் சோப் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினாலும் நுற வரும் அந்த நுறையை எடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வெல்ட் வச்சோம் டியூப்பில் ஃபில்டரில் எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துக்கணும் செக் பண்ணுறப்ப நம்ம என்ன ஆகும் எதுவும் ஏர் பபுள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வச்ச இடத்துல எதுவும் லீக் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்ம வச்ச இடத்துல நல்லா செக் பண்ணி பார்க்கணும் எங்கே லீக் இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஏன்னா இதில் தான் ரொம்ப முக்கியம் நம்ம செக் பண்ணுறப்ப லீக் இல்லா இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதாவது மைநூட்டாக லீக் இருக்கும் நம்மளோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த செவன்டிக்கிட்டே இருக்குது அந்த செவன்டி கிட்டே இருக்குது அப்படின்னு நான் பார்த்து வச்சுருக்கேன் இந்த ப்ரெஷர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எப்படி லீக் இருக்குது ஏன்னா மைட் லீக்லாம் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு குறையும் உங்களுக்கு டக்குன்னு குறைஞ்சிடாது அப்படின்றப்ப நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் செக் தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து அது அதுக்கு முன்னாடி உங்கள் மீட்டரில் லீக் இருக்கானா அதையும் பார்த்துங்க ஓகேங்களா மீட்டரில் வந்து இதுங்க லீக் இருக்கான்னு சொல்லி மீட்டர்லேயும் சோபோ புல் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம டூ ஹவர்ஸ் கிட்டே நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு லீக் எங்கேயுமே இல்லை ப்ரெஷரும் அப்படியே நிற்கிது அதனால தைரியமாக வந்து அடுத்த வேக்கம் போகிறவர்க்காக பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா ப்ரெஷர் நின் நின்னால் தான் நீங்கள் அடுத்த ஒர்க்கிக்கே போகணும் ப்ரெஷர் நிற்கிறதுனா லீக் எங்கே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும் லீக் இல்லாமல் இருக்காது ஏன்னா ஒரு பாயிண்ட் குறைச்சா கூட உங்களுக்கு மைண்ட் லீக் எங்கேயும் எங்கேயாவது இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து அடுத்து உள்ளே இருக்கற ஏர்லாம் வெளியே திறந்து விட்டுட்டு இப்போ அடுத்த வேக்கம் வெட்டி போடுறதை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஃப்ரிட்ஜு கேஸ் ஏற்றுறதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேக்கம்ன்றதை போட்டால் தான் உங்களுக்கு வந்து கூலிங் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து பக்கா கூலிங் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ப்ரெஷர் தள்ளுற பக்கத்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இப்போ அந்த டியூப்பை மாற்றிட்டு ப்ரெஷர் ப்ரெஷர் இழுக்கிற பக்கத்து போட்டுருங்க அவ்வளோதான் ஆப்போசிட்டில் மற்றபடி எல்லாமே தான் நான் கொடுத்துருக்கதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு அந்த மீட்டரை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுங்க லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் நம்மளோட கம்பல்சர் அந்த பெரிய கம்பல்சர் சொல்லியிருந்தேன்ல அந்த கம்பல்சரை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணுறப்ப என்னாகும் மீட்டர்லேருந்து அப்படியே குறையும் இப்போ குறையுது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த ப்ளூ ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன் அது வந்து ஜீரோ இந்த ரெட்டில் இருந்து ப்ளூ கீழே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அது வந்து ஜீரோ அப்படியே அந்த ஜீரோ கீழே வந்துடுச்சு அப்படியே கீழே வர வர என்ன ஆகும்னா உங்களுக்கு கம்பல்சருக்குருள இருக்க ஏரு அந்த இப்போ நம்ம கண்டென்சி கோயில் இருக்க ஏரு கூலிங் காயில் இருக்க ஏர் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் செக் பண்ணி இந்த கம்பல்சர் வந்து அந் அப்படியே இழுத்து வெளியே அனுப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம ரெடி பண்ணுற ஃப்ரிட்ஜோடய கம்பல்சர் ஏர் ஃபுல்லாமே எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதான் வேக்கம் பேர் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபுல்லாமே எடுத்தாச்சு இப்போ ஃபுல் வேக்கம் போட்டாச்சு இது இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா மீட்டு நல்லா டைட் பண்ணிங்க டைட் பண்ணிவிட்டு ஆன்டிமைஸ்ட் அப்படின்ற ஒரு லிக்யூட் இருக்குது அந்த லிக்யூட் எதுக்குன்னா நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் போகிற டியூப் இருக்குல்ல எல்லா டியூப் கண்டென்ஸ் கண்டென்சிங் ஆயில் ஹீட்டிங் ஆயில் அப்புறம் அதான் சி சாரி கண்டென்சி கயில் அப்புறம் கூலிங் கயில் இதெல்லாம் இருக்குல்ல அதில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆன்டிமாயஸ்ட் போடுறப்ப அதில் ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை எடுத்துடும் அதனால தான் ஆன்டிமயஸ்ட் போடுறோம் ஓகேங்களா இது என்ன பண்ணுறோம் அந்த மீட்டரில் இருக்க டியூப் மாட்டுற அந்த ஹோல்ஸில் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கையில் அடைச்சிக்கிட்டு திறந்து திறந்து மூடணும் நீங்கள் சும்மா திறந்து மூடுறப்ப என்ன நிறைய வேக்கம் இருக்கனால கேஸ் ஏர் வந்து வெளியிருக்க ஏர் வந்து நிறையா உங்களுக்கு உள்ளே போய் நம்ம போட்ட வேக்கம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம போட்டோம் கையில் அடைச்சு திறந்து திறந்து மூணுனாலே அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இந்த ஆன்டிமைஸ் போடுறப்ப கையை மூடாமல் அந்த கட்டரில் வச்சு மூடாமல் நம்ம திறந்து விட்டோம்னா ஃபுல்லாக வேக்கம் போட்டதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா இப்போ ஆன்டிமைஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம அந்த ஒன் தேர்ட்டி ஃபோர் கேஸ் ஒவ்வொரு கம்பஸ் இருக்கும் அதுக்கு என்ன கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலேயே எழுதிருப்பாங்க இது இந்த கம்பல்ஸோட கேஸ் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் கேஸ் ஓகேங்களா அதனால் அந்த கேஸ் வாங்கியாச்சு வாங்கி இப்போ அதில் வந்து ஒன் எண்டு வந்து நீங்கள் வேணால் டைட் பண்ணிக்கிங்க டியூப்பில் ஓகேங்களா இப்போ அதே ரெண்டை வந்து மீட்டரில் டைட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் டைட் பண்ணுங்கள் ரொம்ப டைட்டு ஃபுல் டைட் வைக்க வேணாம் ஓகேங்களா எதுக்குன்ற நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா அந்த டியூப்புக்குள்ளே இருக்க ஏர் வந்து இப்போ நம்ம வேக்கம் போட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த டியூப்புக்குள்ளே இருக்க ஏர் வந்து என்ன ஆயிரும் நமக்கு மறுபடியும் அந்த கம்ப்ரஸருக்குள்ளே போயிடும் அதனால் ஒரு அளவுக்கு ஒரு மீடியமாக ஒரு முக்கால்வாசி நீங்கள் டைட் வச்சிங்கன்னா என்னாகும் அந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் கேஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டீட்டு வச்சுக்கோங்க ஏன்னா டியூப்புக்குள்ளேயும் கேஸ் தான் இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு உங்களுக்கான வேக்கம் போட்டதுக்கு வந்து கரெக்டான யூஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம போட்ட வேக்கம் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ கேஸ் ஏற்றது பார்க்கலாம் கேஸ் வந்து ஒரேடியாக திறந்து விட்டு அப்படியே ஏற்றக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நம்ம கேஸ் ஏற்ற ஃப்ரிட்ஜ் இருக்கில்ல அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சு அந்த ரீடிங்கில் வந்து ஒன் என் கணக்கு படி அந்த பதினஞ்சு பாயிண்ட் இருக்கும் அந்த பதினஞ்சு கிட்டே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணும் நம்ம கேஸ் எடுத்து வர ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணணும் ஓகேங்களா அது ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்றின கேஸ் அப்படியே குறையும் பாருங்க அப்படியே குறையுது பாருங்கள் அப்படியே குறைஞ்சி ஜீரோ கிட்டே இருக்கிறப்ப மடியும் ஃபுல்லாக திறந்து விட்டுறக்கூடாது திறந்து திறந்து மூடனா தான் நம்ம கேஸ் வந்து மிச்சமாகும் ஓகேங்களா ரொம்ப நம்ம திறந்து விட்டே இருந்தால் ரொம்ப கேஸ் வேஸ்ட் ஆகும் நம்ம திறந்து திறந்து மூட்றப்போ தான் கேஸும் ஃபுல் உள்ளே ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம திறன் திறந்த உறவை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த ஜீரோலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் ஒவ்வொரு உள்ள கேஸ் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இப்போ இந்த கம்பஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓடும் பட் என்ன அந்த கம்ப்ரஸர் வந்து ரொம்ப கரண்ட்டு பில் அதிகமாக இது பண்ணும் அப்போ நீங்கள் வந்து கிளாட்டர் இருக்குல்ல கிளாம்பீட்டரில் கம்பஸரில் ஏதாவது ஒரு ஒயரில் வந்து மாட்டி விட்டு ஆம்ஸ் பாருங்கள் எத்தனை ஆம்ஸ் இழுக்குது அப்படின்ட்டு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு அது மாதிரி இழுத்தால் பிரச்சனையே இல்லை பாயிண்ட் நைன் வரைக்கும் கூட எடுக்கலாம் ஆனால் அந்த ஒன்றுக்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு வந்து கரண்ட்டு பில் கூட வரும் கம்பல்சரும் சீக்கிரம் போயிடும் அதனால் ஒன் ஒவ்வொரு பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஒன் அது மாதிரி வந்துச்சுன்னா கம்பல்சர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க எடுத்து தூக்கி எங்கேயாவது போட்டுருங்க ஓகே வேறு அதை மாற்றிடுங்க இப்போ கேஸ் ஏற்றுகிறப்ப கேஸை வந்து நீங்கள் கவுத்தி வச்சிட்டு தான் ஏற்றணும் கேஸோட இந்த டிய டியூப் மாட்டிருக்க எண்டை வந்து நீங்கள் கீழ் பக்கமாக சாட்சி வைக்கிறப்ப தான் உங்களுக்கு ப்ரெஷர் நல்லாயிருக்கும் நம்ம மேல் பக்கம் வைக்கிற ப்ரெஷர் இருக்காது ஓகேங்களா இப்போ பாருங்க அந்த ஜீரோலேருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா மேலே ஏறிடுச்சு இந்த ஒன்று கிட்டே வந்திருக்கு ஆக்சுவலாக பதினாலு பாயிண்ட் பதினாலு பாயிண்ட்டு பதிமூணு பாயிண்ட் ஓகே எனக்கு அந்த ஒன்று கிட்டே வரப்போ கரெக்டாக இருக்கும் கூலிங்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ் ஏற்றுகிறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் நீங்கள் அதிகமாக ஏற்றிங்கன்னா அந்த ஒயிட் கலர் டியூப் நல்ல கூலிங் டியூப்பு அந்த டியூப்பில் வந்து உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பின்னாடி ஆக்சுவலாக இந்த கம்பல்சரை கிட்டே போது பாருங்கள் வைக்குலர் டியூப் அந்த டியூப்பில் உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா கேஸ் அதிகமாக ஏற்றணும் அதனால் கரெக்டான அளவு தான் ஏற்றணும் கேஸ் ஏற்றுறதும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த ஒன்று கிட்டே கரெக்டாக இருக்குது ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் ஏன்னா அந்த கம்பல்சர் வந்து என்ன பண்ணுது நம்ம ஏற்றுகிற கேஸை வந்து உள்ளே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப நம்ம ஏற்ற ஏற்ற என்னாகும் அதுக்கு உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் கம்பல்சர்னால அந்த கம்பல்சருக்கு அவ்வளோதான் கேஸ் எனப்பு அப்படின்றப்ப ஆகும் அது அதே பாயிண்ட்டில் நிற்கும் அந்த டைமில் நம்மளோட கேஸ் ஏற்ற வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த ஒன்று கிட்டே அப்படியே நிற்குது மறுபடியும் இறங்குது அப்படியே தான் போய்கிட்டே இருக்குது இப்போ நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கிட்டே இருக்குது அப்படியே மைனூட்டாக இறங்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது மறுபடியும் நீங்கள் லைட்டை தான் திறந்து ரிலீஸ் பண்ணி விட்ணும் ஓகே ரொம்ப ரிலீஸ் பண்ணால் கேஸ் அதிகமாக உள்ளே போயிடும் அப்புறம் மறுபடியும் நம்ம கழட்டிட்டு கொஞ்சம் எடுக்க வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் கழட்டி வர மாதிரி ஓகேங்களா இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரில அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களே யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஹெல்ப்பாக தான் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கணும்னு தான் இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னால் நான் ஒத்தாலாக இருந்தால் அந்த வீடியோவை ஒரு ஸ்டாண்டில் நிற்க வச்சு நான் ஃபோனை நிற்க வச்சு எடுத்தேன் யாரும் கூட இல்லை அதனால் கரெக்டாக அந்த மீட்டர்லாம் கரெக்டாக நாலு காட்ட முடியல சரிங்களா இப்போ கேஸ் ஃபுல்லாமே ஏற்றி முடிச்சா அந்த ஒன்று கிட்டே இருக்குது இப்போ நம்ம பாருங்கள் அது ஒன்று கிட்டே அக்யூரேட்டாக இருக்குப்பாங்க உன்னைக்கிட்ட இப்போ ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இந்த கேஸ் வந்து நீங்கள் திறந்து விடணும் திறந்து விட்றப்ப எக்கனத்துக்கு வந்து அந்த கிட்டே கை வச்சிடாதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ள கேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூலிங் கேஸ் ஓகேங்களா அந்த கேஸ் வந்து கையில் போட்டுச்சின்னா உங்களை கையே எரிய ஆரம்பிச்சிடும் போக போக இப்போ தெரியாது கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கழிச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணிநேரம் ஆறு நேரம் கழிச்சு உங்களுக்கு கையே அப்படியே ஒரு மாதிரி எரிய ஆரமிச்சிடும் பாருங்கள் அந்த டியூப்பே பாருங்கள் அப்படியே ஃப்ரீசர் மாதிரி அடிச்சு பாருங்கள் ஃப்ரீசர் எப்படி அந்த அந்தளவுக்கு ஐஸாக வந்துருச்சு அதனால் நீங்கள் கேஸ் திறந்து விட்றப்ப இந்த மிச்ச டியூப்புக்குள்ள கேஸ் வரும் அப்போ வந்து அந்த இதுகிட்டே கை வைக்காதீங்க கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுங்க இப்போ எல்லா வரைக்கும் முடிஞ்சு நீங்கள் சார்ஜிங் மப்பு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கன்னா அதில் வந்து லீக் ஆகிடும் கண்டிப்பாக ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி கூலிங் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு ஓடி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் இருக்கும் நீ பாருங்கள் எப்படி நல்லா அந்த ஐஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கிது பாருங்கள் அந்த நைல நல்லாவே ஐஸ் கட்டியிருக்கு ஓகேங்களா அங்கங்கே நல்லாவே சூப்பராக ஐஸ் கட்டியிருக்கு நல்லா ஸ்பீடாகவே கரெக்டாக இருக்குது எல்லாமே இது மாதிரி மேலும் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு யாருக்காக தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் ஐஸ் எடுத்து காட்டினே பாருங்கள் நல்லா உங்களுக்கு பக்காவாக சூப்பராக இருக்குது Number thanks